என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு அறிவு இயக்கம் என்பதன் அடையாளம்தான் இந்த நிகழ்ச்சி. கழகத்தைச் சேர்ந்தவர்கள் சிந்தனை தெளிவு கொண்ட அறிவாளிகள் என்பதன் அடையாளம் மாண்புமிகு பொன்முடி அவர்கள். அப்படிப்பட்டவர் இந்த இயக்கமும் கருப்பர் இயக்கமும் என்ற வரலாற்று சிறப்புமிக்க ஆய்வு நூலை நமக்கு தந்திருக்கிறார். கழக பொதுக்கூட்டங்களை மாலைநேர கல்லூரிகள்னு பேரறிஞர் அண்ணா சொன்னார். அப்படிப்பட்ட மாலைநேர கல்லூரியா திராவிட வகுப்பா இந்த கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய பொன்முடி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். பேராசிரியர் தெய்வசிகாமணிய பொன்முடியாக ஆக்கினவர் தலைவர் கலைஞர். கலைஞரால் பட்டை திட்டப்பட்டவர் பொன்முடி. அதனால்தான் தன்னுடைய செயல்பாடுகளால் மின்னுகிறார். நம்ம பொன்முடி அவர்களை பற்றி தலைவர் கலைஞர் அவர்கள் பஞ்சில் சொல்லணும்னா, ஆழ்கடலில் கண்டெடுத்த நன்முத்து பொன்முடி, அறிவு முடிதான் பொன்முடி. இதை விட வேறு சிறந்த பாராட்டு அவருக்கு தேவையா? திராவிட இயக்க தீரர்களை தந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோட ப்ராடக்ட் அவர். 3 MA பட்டம் முடிச்சு PhD பண்ணி முனைவர் ஆனவர். கல்லூரி பேராசிரியராக மாணவர்களுக்கு வகுப்பு எடுக்கிற மாதிரியே சமூகத்தை பண்படுத்த தாய் கழகமான திராவிடர் கழகத்தோட பகுத்தறிவாளர் கழகம் மூலமா வகுப்பு எடுப்பார். அன்றைய காலகட்டத்தில் திருச்சி செல்வேந்திரன், பொன்முடி, சபாபதி மோகன், இந்த மூவரணி முழங்காத மேடையும் இல்லை, இவங்க குரல் உடைக்காத ஊரும் இல்லை. இப்படி ஒரு கொள்கை வீரர் அல்லும் பகலும் உழைச்சா அவருக்கு தலைவரின் கலைஞருடைய அங்கீகாரம் கிடைக்காம போகுமா? 1989 சட்டமன்ற தேர்தலில் தலைவர் கலைஞர் அவர்கள் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தார். இது வரைக்கும் 8 தேர்தலில் போட்டியிட்டு 6 முறை வெற்றி பெற்று 4வது முறையாக அமைச்சராக மக்கள் பணியாற்றி வருகிறார். தம்பி உதயநிதி சொன்னார், ஆமாம், என் வாழ்க்கையில் மறக்க முடியாத மாநாடுன்னா அது 2003 நடந்த விழுப்புரம் மாநாடு. நான் மாநாட்டுக்கு தலைமை வகித்த முதல் மாநாடு. எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்த நம்முடைய பொன்முடிக்கு இந்த நேரத்தில் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை, வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அந்த மாநாட்டுக்கு அழைப்பு கொடுத்த தலைவர் கலைஞர் அவர்கள் கடிதம் எழுதினார். என்ன தெரியுமா? பொன்முடி அழைக்கிறார், புறப்பட்டு வருக. இதுதான் கடிதத்துடைய தலைப்பு. இன்னும் சொல்லணும்னா, மாநாட்டு எழுச்சியை பார்த்து பொன்முடி உள்ளபடியே இன்னைக்கு தான் பொன்முடி ஆகி இருக்கிறார்னு தலைவர் கலைஞர் பாராட்டினார். அப்படிப்பட்ட பொன்முடி அவர்கள் திராவிட இயக்கத்திற்கு கொடையாக உருவாக்கி தந்திருக்கக்கூடிய புன்னேடுதான் இந்த திராவிட இயக்கமும் கருப்பர் இயக்கம் என்கிற புத்தகம். இது அவரோட திராவிடிய மூமெண்ட் என்ற அந்த பிளாக் மூமெண்ட் என்ற முனைவர் பட்டத்தின் ஆங்கில ஆய்வேட்டு நூலோட தமிழாக்கம். இந்த ஆங்கில நூலை 1998 கலைவாணர் ரங்கத்தில் தலைவர் கலைஞர் வெளியிட நம்முடைய மரியாதைக்குரிய முரசொலி மாறன் அவர்கள் பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு அதோட தமிழாக்கத்தை கலைஞர் அரங்கத்தில் நான் வெளியிடுகிற பெருமை எனக்கு கிடைச்சிருக்கு. இதை விட எனக்கு என்ன பாக்கியம் கிடைக்க போது? 27 தாமதமாக தமிழாக்கம் இருந்தேன்னு கவலை இருந்தாலும், நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் இந்த நூலை வெளியிடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கேன்னு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். திராவிட இயக்கம் என்பது சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்டுன்னு இந்த நூலில் முனைவர் பொன்முடி நிறுவுகிறார். திராவிட இயக்கத்தின் வழித்தோன்றலான திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சியும் சோஷியோ பொலிட்டிக்கல் கவர்மெண்ட்னு சொல்கிற காலகட்டத்தில் இந்த நூல் வெளியாகுது. பொன்முடி அவர்கள் இந்த நூலில் அன்னை தமிழ்நாட்டையும் அமெரிக்க பெருநாட்டையும் ஒப்பிட்டிருக்கிறார். அடக்கி ஒடுக்கப்பட்ட தமிழ் பெருங்குடி மக்களோட விடியலுக்கும் விடுதலைக்கும் மேன்மைக்கும் தோன்றினது தான் திராவிட இயக்கம். டாக்டர் நடேசனார், சர்பிடி தியாகராயர், டி.எம். நாயர் ஆகியோர் இணைஞ்சு 1916 தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை உருவாக்கினாங்க. திராவிடமணி ரெட்டமலை சீனிவாசனார், பெருந்தலைவர் எம் சி ராஜா உள்ளிட்ட 19 தலைவர்களால் உருவாக்கப்பட்ட மாபெரும் அமைப்பு இது. தொடக்கூடாது, கண்ணில் படக்கூடாது, படிக்கக்கூடாது, முழுமையாக உடை உடுத்தக்கூடாது, வீடு கட்டக்கூடாதுன்னு அடிமைகளை விட கேவலமாக நம் மக்கள் நடத்தப்பட்டாங்க. கேட்டால் இதுதான் மனுநீதினு சொன்னாங்க.
அந்த அநீதிக்கு எதிராக போர்க்குரல் எழுப்பி போராட்ட களங்களை கண்டு வெற்றியும் பெற்ற இயக்கம் தான் நம்முடைய திராவிட இயக்கம். பழமைவாத கருத்துக்களுக்கு எதிராக முற்போக்கு கருத்துக்களை முன்வச்சோம். பேச மட்டுமல்ல, பகுத்தறிவு கருத்துக்களை மக்கள்கிட்ட எடுத்து சென்று அமைதி வழியில் ஒரு புரட்சியை நடத்தினோம். அதனால தான் இது அறிவு இயக்கம். இந்திய துணைக்கண்டத்தில் நம் மக்கள் எப்படி பிறப்பின் அடிப்படையில் ஒடுக்கப்பட்டார்களோ அதே மாதிரி அமெரிக்க மண்ணில் கருப்பின மக்கள் நிறத்தால் ஒடுக்கப்பட்டாங்க. ஒடுக்கப்பட்டவங்கன்னு சொல்றதை விட ஒடுக்கப்பட்டவங்கன்னு மிகச்சரியா நம்ம பொன்முடியவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். திராவிட இயக்க வரலாற்றை 1916 முதல் 1949 வரையிலும், கருப்பர் இயக்க வரலாற்றை 1909 முதல் 1941 வரையிலும் எடுத்துக்கொண்டு இந்த ஆய்வு நூலை எழுதியிருக்கிறார். இங்க ஆதிக்கம் செலுத்தினவங்க என்ன சொன்னாங்க, சூத்திரனுக்கு வேலை என்பது மற்ற மூன்று வகுப்பினருக்கு அடிமை வேலை பார்க்கிறது. அங்க அமெரிக்காவில் ஆதிக்கம் செலுத்தினவங்க என்ன சொன்னாங்க, அடிமைகளே, நீங்கள் கடவுளுக்கு கீழ்படுகிற மாதிரி, உங்களுக்கு மேலானவர்களுக்கு கீழ்படுகிறீங்கன்னு சொன்னாங்க. இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தை உடைக்கத்தான் இங்க திராவிட இயக்கமும் அங்க கருப்பர் இயக்கமும் உருவாச்சு. அமெரிக்க வரலாற்றிலேயே 2009 ஆண்டுதான் கருப்பினத்தை சேர்ந்த ஒபாமா அவர்கள் முதல் முதலாக அதிபரானார். ஆனால் 1966 நம்ம பேரறி அண்ணா அவர்கள் கருப்பினத்தை சேர்ந்த ஒருவர் அதிபராகி வெள்ளை மாளிகையில குடியேற மாதிரி ஒரு புதினத்தை வெள்ளை மாளிகை என்ற பெயரில் எழுதினார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் சாதியின் பேரால, சரித்திர சம்பிரதாயங்களின் பேரால காலம் காலமாக உருவாக்கி வச்சிருந்த அத்தனை தடைகளையும் உடைக்கிற சட்டங்களை ஆட்சி அதிகாரத்தினுடைய மூலமாக நாம் கொண்டு வந்திருக்கிறோம். தடை என்றால் அதை உடை, அதுதான் நம்முடைய ஸ்டைல். அதனால தான் நம்மளை ஆதிக்க சக்திகளுக்கு பிடிக்கல. அடக்கி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டாங்களே என்ற ஆத்திரத்தில் ஆரிய ஆதிக்கவாதிகளால் தாங்கிக் கொள்ள முடியல. அதை இன்னமும் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு திராவிடம் என்று சொல்ல கேட்டாலே அலர்ஜியா இருக்கு. இதை தெரிஞ்சுதான் தந்தை பெரியார் சொல்லிக் கொடுத்தார், திராவிடம் என்ற சொல்லுக்கு பயப்படுகிற மாதிரி ஆரியம் வேற எந்த சொல்லுக்கும் அஞ்சு நெடுங்கிறது இல்லைன்னு பேசினார். அதை நாம இன்னைக்கு வரைக்கும் கண்கூடாக பார்க்கிறோமே. ஒருத்தர் இருக்காரு, யாருன்னு உங்களுக்கு தெரியும், சட்டமன்றத்தில் வந்து பேசுங்கன்னு சொன்னா திராவிட மாடல்னு எழுதி கொடுத்தா பேச மாட்டாரு. இந்தி மாத விழா நடத்தக்கூடாதுன்னு சொன்னா அந்த விழாவில் திராவிடத்தை விட்டுட்டு தமிழ் தாய் வாழ்த்து பாடுவாங்க. ஏன், திராவிட நல் திருநாடுன்னு சொன்னா உங்க நாக்கு தீட்டாகிடுமா? இப்படி பாடுனா சிலருக்கு வாயும் வயிறும் மூளையும் கொஞ்சம் எரியும்னா திரும்ப திரும்ப பாடுவோம். திராவிடம் என்பது ஒரு காலத்துல இடப்பெயராக இனப்பெயராக மொழி பெயராக இருந்துச்சு. இன்னைக்கு அது அரசியல் பெயரா ஆரி ஆதிக்கத்துக்கு எதிரான புரட்சி பெயரா உருவெடுத்திருக்கு. திராவிடம் என்பது ஆரியத்துக்கு எதிர்ப்பதை மட்டுமல்ல, ஆரியத்தை பதம் பார்க்கிற சொல். அவங்களுக்கு தலைவர் கலைஞருடைய முழக்கத்தை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாளில் எவனும் கேட்டால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை வேகும். இந்த முழக்கத்தை நிலைநாட்டத்தான் திராவிட மாடல் இருக்கு. திராவிட மாடல் ஆட்சி என்பது மனுநீதியை மாற்றி மக்களுக்கு சமநீதி, சமூக நீதி, சம வாய்ப்பை உறுதி செய்யும். இதைத்தான் இந்த புத்தகத்தோட 182 பக்கத்தில் நம்முடைய பொன்முடி குறிப்பிடுகிறார். திராவிட இயக்கம் சாதியற்ற சமத்துவ சமுதாயத்தை கனவு கண்டது. அதனால் திராவிட இயக்கத்தின் பெரும்பாலான இலக்குகள் அரசியல் அல்லது பொருளாதார நோக்கை விடவும் சமூகத்தில் சமூக நோக்கில் இருந்தன என்று மிக சரியாக சொல்லியிருக்கிறார். அதனால் தான் நம்முடைய முழக்கம் என்பது எல்லாருக்கும் எல்லாம் என்பதை எளிமையாக சொல்லுகிறோம். அனைத்து துறை வளர்ச்சி, அனைத்து மாவட்ட வளர்ச்சி என்பதோடு அனைத்து சமூகங்களின் வளர்ச்சி இருக்கணும்னு நான் தொடர்ந்து சொல்லுகிறேன். இதை எளிமையாகவோ சீக்கிரமாகவோ நிறைவேற்றிட முடியாது. 1000 ஆண்டு அடிமைத்தனத்தை ஒடுக்குமுறைய பழமைவாத மனோபாவத்தை 100 காலத்தில் மாற்ற முடியாது. ஆனால் சுயமரியாதை சமதன உலகத்தை அமைப்பதற்கான நம்முடைய பயணத்தில் நாம் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறோம். மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு இன்றைக்கு முன்னோக்கி செல்ல திராவிட இயக்கம்தான் காரணம் என்பதை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். எனவே இன்றைய தலைமுறையினருக்கு நான் சொல்ல விரும்புவது, நாம் கடந்து வந்த வரலாற்றை அறிந்து கொள்ளுங்கள். முனைவர் பொன்முடி அவர்களைப் போல நம்முடைய இளைஞர்களும் திராவிட இயக்கம் இந்த மண்ணில் நிகழ்த்து காட்டின புரட்சி, அதனால் விளைந்திருக்கும் நன்மைகள், திராவிட இயக்கத்துடைய தாக்கம், அதனால் தமிழ் சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் என்பது பற்றியெல்லாம் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெறணும். அவற்றை புத்தகங்களாக வெளியிடணும். அப்படி செய்தால்தான் நம்முடைய இயக்கம் என்ன சாதித்திருக்கிறது என்பதை உலகம் முழுக்க சென்றடைய முடியும். அந்த கடமை
உங்கள் கையில் இருக்கிறது. கொள்கைகள் தான் நம்முடைய வேறு. கொள்கைகளை வென்றெடுத்துத்தான், வென்றெடுப்பதற்காகத்தான் கட்சியும் ஆட்சியும். கொள்கைகளை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க கூடாது. அதற்காக திராவிட இயக்கமும் கருப்பு இயக்கமும் போன்ற இன்னும் பல வரலாற்று உருவாகணும். ஏன்னா இப்படிப்பட்ட புத்தகங்கள் கட்சியும் ஆட்சியும் காக்கக்கூடிய கேடயங்கள். இதை உருவாக்கி கொடுத்த நம்முடைய பொன்முடியவர்களை மீண்டும் மீண்டும் மனதார உளமாற பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.